பேரன் சொன்னேன், புரிஞ்சத வாங்கிட்டியா? அப்புறம் பேர் என்ன வருது? நிக்க முடியாத நிக்கிறார். உடச்சு பேசுறதா மறைச்சு பேசுறதா? ஓட பிறந்த கண்ணு பொங்கனனுடைய மங்களிய தத்தளிச்சிட்டு இருக்கு. மருத்துவத்துல கொண்டு போய் இன்னைக்கு போட்டிருக்காங்க. இது நல்லது பண்ண முடியாது, என்னமோ வேணாலும் நடக்கு, எந்த நிமிஷத்துல வேணாலும் எது வேணாலும் நடக்கு அப்படின்னு மருத்துவத்துல சொல்றாங்க. இருதயத்திய மாத்தோல் உடச்சு பேசலாமா மருத்துவ பேசிட்டா? இருதயத்தையே மாத்தோணும், இருதய மாத்தல அப்படின்னா உழைக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கையில புடிச்சிட்டு அங்க துடிச்சிட்டு கிடக்குது. அதுக்கு நீ வரம் கேட்டு வந்து காப்பாத்தி கொடுன்னு கேட்டு உண்டா? எமதூதா பல்லாக்கல வந்துட்டு இருக்கூதாரு, பல்லாக்கல வந்துட்டா, பாஞ்சலம் தாண்டிட்டா, என்ன அவன் அப்படியே வளைச்சு வெளியே முடுக்கறதா? முடுக்கறதா வேண்டாமா? காப்பாத்தி இல்லாம எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப மருத்துவத்துல என்ன அத மாத்தினாத்தான் உசுறு பொழைச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 50 லட்சம் புரிஞ்சுதா? 50 லட்சம் போறவனு ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா, என்னை நம்பி வந்து நிக்கிற முழு மனசோட என்ற தங்கங்களும் எல்லாம் சொல்லிடுது. வெடிக்கிறதுக்குள்ள மாட்டிருந்தார், வெடிக்கிறதுக்குள்ள மாட்டிருந்தார். எண்ணி 7 நாள் தங்க வைக்கிற மாட்டு இந்த பட்டியல கொண்டு நிறுத்தினா புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம், நீ மருத்துவத்தை பாரு, நான் வேண்டாம் சொல்லுல. மருத்துவர்களே அதிர்ச்சியாக புரிஞ்சுதா? எப்படி என்ன எழுதுன்னு அவையில ஆராய்ஞ்சு பாக்கணும். கலங்க வேண்டாம், காப்பாத்தி கொடுத்தா, பயப்பட வேண்டாம், வெடிக்கிறதுக்குள்ள மாற்ற 7 நாள்ல கொண்டு நிறுத்துற சத்திய வாக்கு. என்ன சொல்ற? 50 லட்சத்துல ஒரு 20 லட்சம் போட்டலாம்ல, அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. 50 லட்சம் கூட மருத்துவத்துல போடுவாங்களாமா? எனக்கு ஒரு 20 லட்சம் தர மாட்டானா? உசுரையே காப்பாத்தி கொடுக்குறேன், பேச மாட்டேங்க. கொண்டு போய் குழியில போடுவானுங்க, எனக்கு தர மாட்டானுங்க. ஏடா இந்த கருப்பு காசுக்கு ஆசைப்பட்டா எத்தனை கோடி நான் வாங்குறது? எத்தனை கோடி சூரனை ஒண்ணுமில்லாதவன எல்லாம் கோடிக்கணக்கில் கொண்டு வந்து அழகு பார்த்த கருப்பு என்ன? புரிஞ்சுதான்? காசுக்கு இந்த பட்டியல என்னைக்குமே ஆசை. புரிஞ்சுதான்? உசர காப்பாத்தி என்ற ரங்கங்கள்ல அப்ப காப்பாத்தி கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னா போதும். புரிஞ்சுதான்? அதெல்லாம் காசு பண்றதுக்கெல்லாம் வேலை இல்ல, எனக்கு பிடிச்சது பச்சை தான். அவனுக்கு இருதயம் போனதுனால எனக்கு இருதயம் புட்டு திங்கறது கொடுக்கும். இன்னைக்கு விளக்கறப்பா, இன்னைக்கு விளக்கறம் தாயி. புரிஞ்சுதா? ஒண்டி கட்டு இன்னைக்கு விளக்கறேன். நான் எப்படி இந்த பொன்னாளுக்கு நோவு நடி, உனக்கு இல்லத்துல நோவு நடி, இது எல்லாம் மீட்டு கொடு அப்படின்னு வந்து என் பட்டியல் நிக்கிதாயா? உனக்கு கலங்க வேண்டாமாயா, இன்னைக்கு வெடிச்சு வெடியாத நேரம் உன் இல்லம் வந்து சேர்றேன். புரிஞ்சுதா? சுத்த மொத்தமா பெய்யி, நான் வர்றதுக்கு அடையாளம் மணிச்சத்த பந்தவாடையாடி. புரிஞ்சுதா? காப்பாத்து குடுத்தர்னாயா, தீர்க்காயசு குத்தரை போட்டு குடுத்தர்றேன், ஒண்டி கட்ட நீக்கிடுறேன், சேஜேன்னு அடுத்த நாள் வந்து என் பட்டியல் எப்படி நிக்கிறான்னு பார். புரிஞ்சுதா? காப்பாத்திட்டுப்பா, இதான் தாய் ஒன்னு கலங்க வேண்டாம், எதிர்பார்த்த காரியம் கை கூட மாட்டேங்குது, அதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுத்து சிக்கலுக்கு விட கூட வந்து கேட்டு எத்தனையோ பக்கம் போயாச்சு, ஒரு பக்கம் விட கிடைக்கல, உன்னை நம்பி வந்துட்டுனப்பா, எனக்கு பேர் வாங்கி கொடுத்து வந்து கேட்டுட்டேன், முடிச்சு கொடுத்தப்பா மீட்டு போடலாம. புரிஞ்சுதா? உனக்கு கலங்க வேண்டாம், என் வட்டிக்கு ஒரு 2 வாரம் 3 அமாவாசை வரணுமே, வர முடியுமா? வர்ற வாரம் புதுசு சாமான் 9 கணி ஏற்படி நல்ல நேரம் முரசி மருந்து பாயிட்டு முத்து முகம் போட்டலாம். புரிஞ்சுதா? மீட்டு கொடுத்து அந்த காரியத்தையும் ஜாதிச்சு கொடுத்தாரு.
வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கணி அறப்படி நல்லெண்ணையோட கொண்டு முறை செலுத்து, முறை திருப்பி வாங்கிட்டு போ. எல்லாரும் மங்கமில்லாம கோட்டை பாதுகாப்பு பண்ணி தரேனப்பா, மீட் தந்துடுது. அடியா தாயே, ஒட்டி மகள தீராத குறையில வந்து நிக்கிறேன். கத்தி முனமே நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும். அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி இன்னைக்கு பட்டியல ஒரு குறை இருக்குதாயா, அந்த குறையை மீட்டு கொடுத்து எனக்கு வம்சாவளி பெருகி கொடுத்து எனக்கு பேர்வாய் பொண்ணு வந்து கேட்டு நிக்கிறாயா. போகாத பக்கம் இல்ல, போகாத பக்கம் இல்ல, எத்தனையோ தேவாதிங்க எத்தனை மருத்துவத்துக்கு போயாச்சு, என்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க என்றப்பா வம்சாவளி பெருக்கோன்னு எனக்கு உத்தரவு போட்டு கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டீங்க. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா, என்னை நம்பி வந்துட்டு இன்னைக்கு ஆயிரம் சொன்னாலும் சரி ஜாயி பெருக்கி கொடுக்க வேண்டியது என்பது புரிஞ்சுதா. உத்தரவு போட்டு கொடுக்கறனாயா, என்ற வம்சாவளி பெருகுது, பால் பெருகுது, பட்டி பெருகுது. என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அம்மாவாசம் வந்துருக்கோம். வர்ற வாரம் பூசசா மாத்திரம் ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணெய், அரைப்படி பசுபாட்டு வெண்ண, ரெண்டு செவ்வாழ பழத்தோட பொன்னாலோட வந்து நெல்லு புரிஞ்சுதா. வரம் கொடுத்துறனாயா சத்தி பா புரிச்சுக்கோ. போ வரம் தாயே. அடியா நான் இருக்கிற தகுதி மனது ஒன்னும் கலங்க வேண்டாம், முத்து முகம் காய்ச்சி அடியா எத்திரி கலக்க வேண்டாம். வீட்டு கொடுத்தாயா அத்தனை முடிக்கட்டை நீ கூட்டு, அத்தனை சிக்கலை நீ கூட்டு. நான் சொல்றது புரியுத புரியலையா? மனசுக்குள்ள போய் எரிமலையாட்ட குமரி வந்து நிக்கிறது. அந்த எரிமலையை பன்னீரா மாத்தி கொள்ளாமலே நான் சொன்ன அம்மாவாச கழுவுக்கல ஆலாமல் தலை மத்தலை வச்சு மீட்டு கைப்பற்றி தந்தார். தவுந்துகிட்டே போகுது, நீ எத்தனை முயற்சி பண்ணாலும் கடக்கூல காரியம் தவுந்து போயிருது. அது நல்லபடியா வீட்டு பேர் வாங்கி குடும்பம் வந்து கேட்டுலையா, அது போக இல்ல மத்தனையும் இன்னைக்கு சாணி ஏர்ந்த முனைஞ்சிருக்குதாயா, கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம இன்னைக்கு மொத்தத்துல அத்தனை படுகளும் சாஞ்சி நிக்குது. அதையும் வீட்டு கொடுத்து காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு போகுது. அடியா மீன் மட்டும் நிக்குது, மீன் மட்டும் ஒளி சேர்த்து கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்குது. இல்லையா அது போக சொத்து பிரச்சனையிலும் சில வெளியே சொல்ல வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டேன், இப்போ ஒரு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறேன். அந்த உத்தரவு முனமுறையா முடிச்சு தர, நீ முயற்சி உண்றது முடி வேண்டது முடிச்சு கொடுத்தா விண்ணப்படாது போ புரிஞ்சுதா. அம்மா மாசுகளும் மீட்டு கொள்ளும், இது சத்தியவாத் போ வரணும். அடியா உள்ளாலது வெளியே சிரிச்சு நிக்கிறப்பா உண்டாலியா. இன்னைக்கு நான் எப்படி இந்த அருவா மனமேல நிக்கணும், இந்த அக்னி எப்படி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெரிய வந்து நிக்கிற இல்ல தருமாறி போச்சு. காரியம் கை கூட மாட்டேங்குது காரியம். நீ அதே மாதிரி முதலேட்டு சொன்ன மாதிரியே நீ எத்தனை முயற்சி பண்ணாலும் முடியறவாத்து நின்று போயிரு உண்டாலியா. அத நல்லபடியா உத்து போட்டு எனக்கு காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுருக்கீங்க. உத்து அவசரம்ன்றது ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. இந்த பாலத்து கருப்ப கூட வந்து நின்று கொட்டு மலக்கு போட்டலாம் புரிஞ்சுதா. அது போக இன்னைக்கு தொழில் முறைக்கும் சரி கூட வந்து நின்றுலாம். சில விஷயம் எல்லாம் உடைக்க வேண்டாம், உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். முதல் நல்ல காரியம் நடக்கணும், பட்டி பேர் வாங்கணும், வீடு போடலாம் புரிஞ்சுதா. ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசம் வந்துருக்கு, வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணெய் புரிஞ்சுதா. அது போக இருபது சந்தன வில்ல ஒரு பன்னீர் பாட்டிலோட மனசெடுத்து மருந்து பண்ணிட்டு போ. வர்ற வாரம் கட்ட உடைக்கிறனாயா, அது இதுன்னு சொல்லி எல்லாரும் உணர்வாங்க. அதான் நீ எதையுமே மனசுல போட்டுக்காத, தாயின் தவிரமா நான் இருக்கிறேன். முறை செலுத்துற கையோட முறை காமிக்கிறப்பாரு புரிஞ்சுதா. நான் சொன்ன வார கெடுப்புல மாற்றம் கொடுத்துறேன், அம்மாவாசு கெடுப்பு கலசமா நிக்க வைக்கிறோம். இது சத்திய பார் இந்த போ தொழில வீட்டுல எல்லாம் வைப்போம். அடியா அடியானுக்கு காரியா வீட்டு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்குது. எல்லாத்துக்கும் தலைவாழை எல்லாம் போட்டுட்டேன், உன் வீட்டுக்கு போட வேண்டாமா.
ஓட்டலாம் எனக்கு இத்தனை பேத்துக்கு பசி ஆத்துறதுக்கு மனசார கொண்டு போட்டீங்களாம். அதே தலைவாலையெல்லாம் வீட்டுல போட்டலாம், குத்து போட்டுறேன். அது போக தொழில் குறைச்சுன்னு கூட வந்து நிக்கிறேன். இன்னைக்கு மாற்றத்தை கொடுக்கறேன் புரிஞ்சு. அம்மாவாசைக்கு ஒரு செய்தி வந்து அந்த காரியத்தை முடி நான் சொன்ன அம்மாவாசைக்கு முடிச்சு கொடுக்கணும். இதை நீ பத்திரமா வச்சுக்கலாம். இந்த அடியா ஓ இது சக்தி வாக்கு தாய் ஏமாந்த பிழைக்கிறியா மரபுள்ள சொல்ல புரிஞ்சுதா. நான் எப்படி இந்த கத்தி மனமான இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்கி சவாலுக்கு விட குடும் வந்து கேட்டு நிக்கிறாயா இல்லையா. இன்னைக்கு இன்னைக்கு எடப்போட்டு பாக்குறாங்க, அந்த எடப்போட்டத்துக்கு விங்கணிக்காம காரியத்தை முடிச்சு பேர் வாங்கி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறேன் உண்டாலியா. விங்கணிக்க வேண்டியதில்லை, இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். சரி தாய், அதை மீட்டு சார்ஜ் தந்துடுற, ஒன்னும் பயப்பட வேண்டாம். சொல்பே வேண்டாம், விங்கிக்க வேண்டாம். என்னை நம்பி வந்துட்டீங்களா? என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு மாசம் வரணும், முடியுமா? வர்ற வாரம் பூச சாமான் ஒன்பது கதி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி முறதுக்கு வாங்கி இவ்வளவு மஞ்சத்தூள் கட்டிட்டு வாதாய், மஞ்சத்தூள் கட்டிட்டு முறை செலுத்தி முறதுக்கு வாங்கிட்டு போ. முறதுப்புன கையோட முறை மாறிவது புரிஞ்சுதா. அமாவாசை கெடுவுக்குள்ள முடிச்சு கொடுத்தாரு. இது சத்திய பாட்டு மனசுல அங்கெல்லாம் போட்டுக்கிட்டு என் பட்டியில வந்து நின்று ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட போய் அழுது அழுது அழுதுட்டு வரலையா, அந்த தெய்வம் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி மன சுற்றாதையாய அவளை கும்பிடு என்ற பிறந்த அவளை புரிஞ்சுதா. என்னை நம்பி வந்துட்டீங்களா? போதாய் நான் வரம்போ சொன்னது புரிஞ்சுதா. போகிறோம் முறை செலுத்தி நீங்க முறை திருப்பி வாங்குது கைப்பத்தி கொடுன்னு வந்து கேக்குது இல்லையா. கைப்பத்தி போடலாமே, நீ நம்பி வந்துட்டீங்களா? இத்தனாயிரம் பேர்த்துக்கு இத்தனை லட்சம் பேர்த்துக்கு செய்யறேன், உனக்கு செய்ய முடியும்னா கலங்க வேண்டாம். இந்த அம்மாவாசை மாற்றம் பாரு, முறை செலுத்தி நீ முறை இன்னைக்கு மாற்றம் கொடுத்து முத்து முகம் காமிச்சு தங்க குளத்துல வந்து தடுமாற்றத்துக்கு விட குடுத்த முடியும். இந்த அடியா சில குழப்பம், அடியானது தனியா குழப்பம், ஒன்ற குழப்பம் இல்ல தனியா குழப்பம். இந்த குழப்பத்துக்கு 72 மணி நேரத்தில் விட தரும். அடியா உள்ள ஆளுது வெளி சிரிச்சு நிக்கிறேன். நல்ல காரியம் தடுமாறிட்டு வருது, தடுமாறின காரியத்தை தடுமாற்றம் எல்லாம் முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். முறை செலுத்திட்டு உப்போ உத்தரவு போடணும் இந்த இல்லையா. அம்மாவாசைக்கு ஒரு தடம் காமிச்சேன், ஒரு தடம் தேடி வருது முடிச்சுக்கோ. அம்மாவாசைக்குள்ள ஒரு தடம் தர்றேன், நான் சொன்ன அம்மாவாசைக்குள்ள முடிச்சு கொடுத்தேன். இது சத்திய வாக்கியம். என்னமோ பைத்திட்டு இருக்காங்க தாயின் டாக்டரும் நான் இருக்கிறேன். இன்னைக்கு 1000 எட்டாம் தேதி உண்டையோடு முதல் எடுத்து போ கூட வரணும் தாயே. அடியா கொச்சி மகளா உள்ளாது வெளியே சிரிச்சு நிக்கிறியா? இன்னைக்கு தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி இதெல்லாம் தடுமாறி போச்சான். தடுமாற்றத்துக்கு விட கொடுத்து இன்னைக்கு தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் இருக்கிற வழி தெரியல, காரியம் இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார காரியம் தவுந்துகிட்டே போகுது. அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்து என்ற பட்டிக்கு பேர் வழங்க வையின்னு வந்து கேட்டுட்டு உண்டா இல்லையா. என் பட்டிக்கு நான் சொல்ற கழுவு போறோம், மூணு வாரம் மூணு அம்மாவா சொன்னேன், வர்ற வாரம் புதுசு சாமான் ஒன்பது கணி அறப்படி நல்லெண்ணையோட கொண்டு முதல் செலுத்தி முதலில் பயிட்டு போ. ஒண்டி கட்ட உடைக்கிறேன் ஐயா, உடச்சு பூத்து குழந்தை நந்தவனமா மீட்டு அத்தை கைப்பற்றி கொடுத்தேன் புரிஞ்சுதா. பத்த மணி தொழிலுக்கு வச்சு கட்டா போகிறோம். அடியா ஓட்டி போகிறேன், ரொம்ப காலமா காணுமா பேசி வாய்ப்பு என்னை வந்து பாக்கலையா காரியத்துக்கு உத்தரவு தடம் போட்டிருக்கப்பா, தடம் போட்டிருக்கிறேன், தரத்தை புடிச்சு கொடுத்துறேன். இப்ப வந்து அதுக்குதான் உத்தரவு கேட்க வந்து நின்ன தொழில் முறைக்குமே புரிஞ்சுதா. குதிரை ஓட்டோன்னு வெள்ளாம பண்ணோன்னு வேடிக்கை காமிக்கணும் புரிஞ்சுதா. மூணு பரிபாச தெரிஞ்சுதா ஆராய்ஞ்சு பாரு புரிஞ்சுட்டியா. ஒண்ணு கலங்க வேண்டாம், இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். உத்தரவு போட்டாச்சு, நான் கூட வந்து நிக்கிற துணிஞ்சு நடத்து துணிஞ்சு நடத்து வெளியே சிரிச்சு இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு. நீ பட்டியல் இன்னைக்கு கையுட்டு போயிருமா, கைக்கு வந்து சேருமா அப்படின்னு வந்து அந்த லாப்ல நிக்கிறாயா இல்லையா. அதே மாதிரி உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்னு சொல்லு. இதை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி சொல்லும் வந்து கேட்டு நிக்கிறாயா? நான் இருக்கிற தாயின் குடும்பமா நீ சாஞ்சு கொள்ளமாயா. இது சத்திய வாக்கு, அதெல்லாம் எந்த வத்து விண்ணம்படாத காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். இந்த அம்மாவாசை குழந்தை மாட்டது பாருங்க சொன்னது புரிஞ்சுதா புரியா. வந்து கையேந்து போ, மத்தது நான் பார்த்துட்டு போ.
அடியார்கிட்ட காரியத்தை முடிச்சாச்சா? வேற என்ன வேணும்? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னும் என்ன திருவிழா முடிஞ்ச கையோட புது வாகனம் ஒண்ணு வாகனம் ஒண்ணு வாங்கி தரேன்னு சொன்னேன். புரிஞ்சுதா? இந்த வாகனத்துக்கு உத்தரவு போறேன். இதே மாதிரி சில மொண்டிக்கட்டு எல்லாம் உடைச்சாச்சு. புரிஞ்சுதா? நீ பட்டி பூத்துக்குழுங்க நந்தவனமா மீளு பாத்துக்கற நான் இருக்கிறேன். ஓட்டிமான இப்ப நம்பறியா? முதல்ல சேலத்திலிருந்து வந்து என்னை அடைக்கோட் பார்த்தா அப்படி மன்னிச்சு சாமி. லண்டன்ல இருந்து வரவனும் மேல போடுற, துபாயில இருந்து வரவனும் மேல போடுற. ஏடா எங்க இருந்து வரவங்க போடணும், போட்டு பாக்கணும் அப்பா. புரிஞ்சுதா? கருப்ப நெச கருப்பனா இதெல்லாம் என்னமோ வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்பா. வேடிக்கை என்னைய வெளியே பாத்தீங்கன்னா வெள்ளாட்டம் தான் காமிப்ப, என்னைய உள்ள பூத்து பாக்கணும் என்ற மனசுக்குள்ள. புரிஞ்சுதா? என்ற அடியா மனசுக்குள்ளையும் சரி, என்ற மனசுக்குள்ளையும் சரி, உள்ள பூந்து பாத்தீங்கன்னா அங்க நான் கோயில் கொண்டு உட்காந்து இருப்பேன். புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம், இதே மாதிரி பாத்துக்கிறேன். வந்த காரியத்துக்கு உத்தரவு போடுறேன். அதே மாதிரி பொன்னாளுக்கு தொழில் அமைச்சு கொடுத்தாச்சு போ. சரி சரி, பொன்னால வர சொல்லப்பா. தாயே ஐயா என்னமோ பொண்ண போட்டு கற்பனை பண்ணிட்டே நிக்கிற அப்படியாப்பா. அசம்போட்டு தேடி நீ அதே மாதிரி பயப்படாத, எந்த விங்கணிக்கல, எதை பத்தி கவலைப்பட்டு இந்த பாதுகாப்பு தாய் இந்த அப்படிங்கிறது நீயும் என்னை நம்பித்தானே வந்துட்டு இருக்கிற. அப்படி இருக்கிற போது என்ன நடந்து போயிரு? பயப்படாத, இத தேய்ச்சி தண்ணி பாரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆதாயத்துக்கு முடிவு கட்டணும். இன்னும் வராதரா? இன்னும் வராது. எனக்கு பாடுபடுறது மெய்யானா இந்த நியாயம் சோதனையில வந்து எனக்கு பாடுபட்டு நிக்கிறேன். புரிஞ்சுதா? எனக்கு பாடுபடுறது மெய்யானா எண்ணி ஏழு நாள் கிளாது நீ அங்கலா போட்டு நிக்கிற பாரு. வெளியே விங்கணிக்க வேண்டாம், உனக்கு எனக்கு தெரியும். மூணு காரியத்தை போட்டு மனசு வளர்த்திட்டு நிக்கிறேன். அந்த மூணு காரியத்தை முத்து போட்டு நடத்தி தேவப்பட்டியில சந்தோஷ விரும்ப நிறுத்தினாயா? எந்த வத்திலும் சேதாரம் ஆனாலும் விண்ணம் படாது, தளம் முழுங்காது. போதுமா? போ வரமா.